பிரபல பாடகி வாணி ஜெயராமின் இறப்பில் சந்தேகமில்லை என்று பிரேத பரிசோதனையின் முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் இதுவரை பாடாத மொழியே இந்தியாவில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு 19 மொழிகளில் பாடியிருக்கிறார். தமிழகத்தின் வேலூரில் பிறந்த இவர் தமிழில் பாடுவதற்கு முன்பு இந்தியில்தான் பாடினார். இவர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஹாட்டோ சாலையில் வசித்து வந்தார். இவருடைய கணவர் ஜெயராம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். இவர்தான் தன்னுடைய மனைவியை எப்படியாவது பாடகியாக்க வேண்டும் என்று மும்பைக்கு அழைத்து சென்றார். திரைத்துறையினர் ஏராளமானோர் அஞ்சலி இந்துஸ்தானி இசை, அங்கு உஸ்தாத் அகமது கானிடம் இந்துஸ்தானி இசையை வாணி கற்றுக்கொண்டார். இதனையடுத்து இந்தியாவில் பாடும் வாய்ப்பை முதலில் அவர் பெற்றார். முதல் பயிற்சியிலேயே இவருடைய பாடலுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து ஏற்கனவே இந்தியில் பாடிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் சற்று அச்சமடைந்ததாக அப்போதைய செய்திகளில் வெளியாகியிருந்தன. தீர்க்க சுமங்கலி, இதனைத் தொடர்ந்து 1974 ஆண்டு தீர்க்க சுமங்கலி என்ற படத்தில் மல்லிகை என் மண்ணன் மயங்கும் என்ற பாடலை வாணி ஜெயராம் பாடினார். அன்று முதல் அவருடைய தனித்துவமான அந்த குரலுக்கு மயங்காதவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருந்தன. அவருடைய ஜாதகத்திலேயே சரஸ்வதியின் அம்சம் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே அவருக்கு கலைவாணி என்ற பெயரை வைத்ததாகவும் சொல்லுகிறார்கள். உடல்நிலையில் பாதிப்பில்லை, அவருக்கு இதுவரை உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்து வந்தார். அவ்வப்போது வயோதிகம் காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமே அவர் எதிர்கொண்டு வந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் அவருடைய வீட்டில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். அவருடைய வீட்டுக்கு வந்த பணிப்பெண் கதவை தட்டியும் திறக்கவில்லையாம். மேலும் வாணிக்கு போன் செய்தும் அவர் எடுக்கவில்லையாம். இதனால் அந்த பணிப்பெண் போலீசாருக்கு தகவல் அளித்தார். வாணியின் சகோதரிக்கு போன் போலீசார் பண்ணினார்கள். இதேவேளை சகோதரிக்கு தகவல் கொடுத்து மாற்று சாவியை கொண்டு வர சொன்னார்கள். அதை வைத்து திறந்த போது இரத்த வெள்ளத்தில் வாணி இறந்து கிடந்தார். அவருடைய தலையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனாலேயே போலீசார் அவருடைய மரணத்தை சந்தேக மரணமாக பதிவு செய்தனர். இந்நிலையில் அவருடைய பிரேத பரிசோதனை முடிவுகளில் முதற்கட்ட அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அதில் மேஜையின் மீது விழுந்து தலையில் பலத்த அடிபட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி வாணி ஜெயராமின் மரணத்தில் சந்தேகமில்லை. படுக்கை கருகே இருந்த 2 உயரம் மேஜை மீது விழுந்ததில் தலையில் அடிபட்டு மரணமடைந்திருக்கின்றார். வாணி ஜெயராமின் வீட்டுக்கு யாரும் வரவில்லை. வாணி ஜெயராமின் வீட்டுக்கு எந்த நபருமே வரவில்லை என சிசிடிவி கேமரா ஆய்வு செய்ததில் தெரிய வந்துள்ளது. மேலும் நெற்றியில் காயம், அதோடு மேஜையின் விளிம்பிலிருந்து இரத்த கரைகள் ஆகியவற்றை தடவியல் நிபுணர்கள் சோதனை செய்து உறுதி செய்துள்ளனர். முதற்கட்ட பிரேத பரிசோதனையில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. தலையில் காயம் இருந்ததை பார்த்ததும் முதலில் சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் 2 நாட்களில் வாணி ஜெயராமின் முழு பிரேத பரிசோதனை அறிக்கை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.